வணக்கம் என அன்பானவர்களே, சங்கீதம் 37:7 சொல்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரது. இங்கு தாவியது அற்புதமான சில ஆலோசனைகளை சொல்கிறார். 1, கர்த்தர். 2, அவரை நோக்கு. 3, அமர்ந்து இரு. 4, காத்திரு. கர்த்தர் என்றால் அவருக்கு மேலாக இன்னொருவர் இல்லவே இல்லை. அவர்தான் எனக்கு எல்லாம் என்ற ஒரு நிலையில் நீங்கள் அவரை வைக்க வேண்டும். அவரை தான் நம்முடைய வாழ்க்கையில் நோக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பல மனிதர்களை பார்த்து பார்த்து ஏமாந்து கண் பூத்து போய் விடுகிறோம். அவர் சொல்கிறார், நீ அவரை பார்ப்பையானால் நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லப்பா, நீ பேசாமல் இருந்து கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். அது மாத்திரமல்ல, அவர் செய்யும் வரைக்கும் காத்திருக்கணும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வந்தோம். மிகுந்த பொறுமையோடு அவருக்காக வாழ்ந்தோம். காலப்போன போக்கினிலே இன்றைக்கு கர்த்தர் அதே பகுதியிலே எங்களை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நீங்களே இருங்களேன். காட் பிளஸ் யூ.